ஜி வணக்கம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க ஜி, பிஜேபி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? பிஜேபி இல்லாமல் தமிழ்நாட்டில் நீ ஆட்சி அமைக்க ஆர முடியாதா? நம்மளுக்கு பிஜேபி இல்லாம ஆ எந்த ஆட்சி வந்து அமையாததான் நடக்க போகுது. எதிர்காலத்தில் வந்து அது பெரிய லெவலில் மாற்றம் வரப்போகுது. எதிர்காலத்திலயா, இப்போ இனியா, இனி வரக்கூடிய ஆட்சியிலயா? இந்த தடவை கூட்டணி ஆட்சி இருக்கும். சரி. அதே மாதிரி அடுத்த வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, நான் சொல்றேன், பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இப்போ 303 எம்பி இருக்காங்க பிஜேபியில. இல்லை, நான் என்ன கேட்கணாச்சு, இப்போ ஒருவேளை இப்போ கூட்டணி இல்லைன்னு வைங்க, மன்னிக்கணும், இப்போ இந்த கூட்டணியில் வந்து மந்திரி சபை கொடுப்பாங்களா? கட்டாய கொடுத்து அவங்க கொடுப்பாங்களா, இல்ல கொடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை வரும். ஓ அப்படியா? ஆ ஆமா, இல்லைன்னா அவங்க டபுக்குன்னு அவங்க நான் போடுறேன்பாங்க. நான் உங்ககிட்ட சேர்ந்துக்கிறோம், நான் ஆ உங்களுக்கு என்ன வேணுமோ செஞ்சுக்கிறோம், நாங்கள் என்ன வேணுமோ இறங்கி வரோம், என்ன மந்திரி சபைக்கு நான் வரேன்னு அவங்க வருவாங்க. அதுதான் இப்போ நிலைமை எல்லாம் அப்படி அந்த சென்ட்ரல் கோர்ட்ல நிற்குது. என்ன, சரி. பிஜேபியும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வந்து வின்னிங் இருக்குல்ல, ஆமா அதுதான் வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு நிர்ணயம் நடக்க போகுது. அதுதான் ஆ பாருங்க நீங்க. அது நான் சொல்றேன் வந்து 2-5 அன்னைக்கு காலையில இருந்து இவங்களா அவங்களான்னு இழுத்துட்டு கிடப்பாங்க. சரி. மதியம் வந்து 2:55 பாருங்க, அப்பதான் அதிமுக வந்து ஆட்சிக்கு வரப்போகுதுன்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? அப்போ வரும்போது என்ன இந்த கூட்டணி பிஜேபி அண்டு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய எல்லாம் சேர்த்து அவங்க ஆட்சி அமைக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும். அவ தாமரை இல்லாம ஆட்சி ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டில். நீவீங்க தாமரை மலர்ந்துருச்சு, மலர்ந்துருச்சு ஒன்றும் கிடையாது, மலர்ந்துருச்சு 2021 மலர்ந்துருச்சு. அப்ப தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்து விட்டதுன்னு சொல்றீங்க? தாமரை இல்லாமல் நம்மளுக்கு தமிழ்நாடு இல்லை. சரி. அதெல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அந்த கதையெல்லாம். நாங்கள் திராவிடம் பேசுகிறோம், வெளிநாட்டு கட்சி, வெளியூர் கட்சி, எந்த ஊர் கட்சி சொல்கிறாங்க, வெஸ்ட் பெங்காலில் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. வெஸ்ட் பெங்கால் அந்தமாக வெளியூருக்கார சொல்லிட்டு அந்தமாக உள்ளூர்காரன் தான் நடத்துறேன்னு சொன்னேன், வாய மூடிக்கிட்டாங்க. இப்போ என்ன வந்து, இப்போ காங்கிரஸ் இந்த ஊரில் இல்லையா, பிஜேபி இந்தியாவுடைய கட்சி தானே அது. ஏன்னா இவங்க சொத்தா எழுதி வச்சுக்க, நாளைக்கு டெல்லிக்கு பார்லிமெண்ட்டுக்கு இருக்கிற எம்பியில் போக மாட்டாங்களா? இருக்கிறவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு வேலைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் வடலாம் மாநிலம் வேலை செய்றாங்களே, வேலை செய்ய இது பண்ணுவாங்களா? மிலிட்டரியில போய் வேலை செய்யறாங்களே, போலீஸ்ல வந்து சந்திரசூர் போலீஸ் போய் வேலை செய்யறாங்களே இல்லையா? ரயில்வே அதிகாரிகள் எல்லாம் போய் வடநாட்டுல வேலை செய்யறாங்களே, அவங்க வந்து தமிழ்நாட்டுக்காரங்க இல்லையா? கதை கொடுத்தாங்க. என்ன தமிழ்நாட்டு கட்சி இது வந்து வடநாட்டு கட்சின்னு? என்ன வடநாட்டு கட்சி, இந்தியாவில் எந்த கட்சி வேணும் நாளைக்கு வந்து தெலுங்கு தேசம் கூட வந்து நிற்கலாம். யார் வேணுமோ இந்தியாவில் எந்த கட்சி வேணுமோ எந்த மாநிலத்தில் வேணுமோ நிற்கலாம். இங்கே இருக்கிற அதிமுக திராவிட முன்னேற்றம் கூட இன்னைக்கு வடநாடு போய் நிற்கலாம், இந்தியா முழுக்க எந்த மூலையில் வேணாலும் நிற்கலாம். சொல்றேன், எந்த கட்சி வேணுமோ எங்கே வேணாலும் போய் நிற்கலாம் ஜி. நீங்க சும்மா இந்த குண்டு செட்டில் குதிரை ஓட்டிட்டு சும்மா வந்து இருக்கிறெல்லாம் முட்டாளாக்கிறோம், மக்களை எல்லாம் முட்டாளாக்கணும், இன்னமும் முட்டாளாக்கணும்னு நினைச்சிருக்காங்க. மொழியை வச்சுக்கிட்டு இப்படியே ஓட்டிக்கிட்டு எல்லாம் முட்டாளாகிடணும். இவங்க தான் அறிவாளி. சம்பாதிக்கிற எப்படி வந்து இப்ப பணத்தை எங்க இருந்து, இப்ப இதுல இருந்து புதையில இருந்து வருதா, புட்டுள்ளுக்கு இருந்து வருதான்னு தெரியல. பணம் வெளியில வருது எலெக்ஷன் டைம்ல ஆயிரக்கணக்கான கோடி வருது. இதெல்லாம் வந்து இது வந்து காலத்துடைய குலத்தை எல்லா பயிலும் முட்டாளாக்கிட்டாங்க. அதுக்கான ஒரு கூட்டம் இருக்குன்னு எது ஒன்று பண்ணலாம், எது ஒன்று செய்யலாம்னு வந்துட்டாங்க. சரி, இது இது டெஃபினட்டா வந்து தாமரை இல்லாம தமிழகம் இல்லை. வீடு தோறும் தாமரை, இல்லை தோறும் தாமரைன்றீங்க நீ, நாடு தோறும் தாமரை, இதுதான் நடக்க போகுது. இதுதான் வந்து எங்க நம்மளுக்கு வீடு தோறும் தாமரை. சரி, அது வந்து எல்லாம் புரிஞ்சிக்க பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன சென்ட்ரல் அவங்க வாரி வாரி கொடுக்குறாங்க. எந்த காங்கிரஸ் காலத்துலையும் இந்த தமிழ்நாட்டில் வந்து எத்தனை ரயில்வே நிலையம் போட்டாங்க, எத்தனை பாலத்தை பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு எம்பி இல்லாம இவ்வளவு ப்ராஜெக்டுக்கு ஃபண்டு கொடுத்து பண்றாங்க. எவ்வளவு ரோடு எல்லாம் இவ்வளவு அழகா போட்டிருக்காங்க பாருங்க. இன்னைக்கு அதான் சொல்றேன், இன்னைக்கு வந்து எல்லாமே தமிழ்நாட்டுல நல்லா செஞ்சிருக்காரு. உண்மையிலே எடப்பாடி வந்தது எவ்வளவு பரவாயில்ல. இல்ல, இவர் எடப்பாடி வந்து தமிழ்நாட்டை விரும்ப பண்றாரு, சென்ட்ரல்லையும் அவங்க வந்து இந்த அளவு கோஆபரேட்டிவ் ஒரு எம்பி கூட இல்லாத போது கூட. உங்களுக்கு மோடி மோடி தாங்க, மோடி இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஆளுங்க இன்னைக்கு காட்டு காடு கரையில தான் கக்கூசு போக வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும். இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல நீங்க போய் பாருங்க, கடவுள்னு சொல்றாங்க அவரை. உண்மையிலே அவர் மோடி எல்லாம் கடவுள் மாறிங்க, தெய்வம் தான். அவரை கடவுள் தான் இப்ப சொல்றான் வந்து வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல மக்களை மக்கள் சொல்றான் இவரை ராஜகுருங்கிறார். இவரை வந்து நம்ம ஊர் இருக்கார நம்ம அமித்ஷா வந்து ராஜகுருங்கிறார், குரு குரு ராஜ்யத்துடைய குருங்கிறாங்க. ஓ ஓ, விஸ்வாமித்ர ரேஞ்சி கொண்டு போயிட்டாங்க.
ஆமா, ராஜகுருங்கிற அவன் வந்து வெஸ்ட் பங்காளத்துல இங்கெல்லாம் அவன்லாம் படிச்சவங்க, நல்லா தெரிஞ்சவன் அறிஞ்சவன், ஆம்பளை பொம்பளை அவ்வளவு பேரும் அறிவாளிங்க. சொல்ல போனா வெஸ்ட் பெங்கால்ல நீங்க வந்து நீங்க அடிக்காதீங்க, எல்லாரும் படிச்சிருப்பாங்க, நல்ல படிப்பறிவு உள்ள மாநிலங்க அது. அப்படி சொல்லுதிலோ. ஆமா, 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே நல்ல அறிவாளியா இருப்பான். நல்லா அவங்க கிட்ட சாதாரணமா இருக்கிறவங்க பார்த்தா என்ன சத்தம் பேசுவாங்க தெரியல, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிருப்பாங்க, நிறைய படிச்சிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நல்ல டேலண்டான பீப்புள். அவங்களே புரிஞ்சுக்கிட்டு இது பண்றாங்கன்னா, அந்த அம்மா ஏமாத்து தானே இன்னைக்கு வந்து அப்படியே அப்படியே உருட்டா அப்படியே மாறுதுங்க பிஜேபிக்கு. அங்க இருக்கிறவன் தானே எலெக்ஷன்ல நிக்க போறான், அங்க இருக்கிறதா ஜெயிக்க போறான். ஏன்னா டெல்லியில இருந்து ஆள் அவர் கேட்கிறாரு, டெல்லியில இருந்து ஆளா இறக்க போறேன்னு. உன் மாநிலத்தில் இருக்கிற நாங்க கைட் பண்ணுவோம், அவ்வளவுதான் கைட் பண்ணுவோம். தப்பு பண்ணாம பண்ணு, நீ வந்து பண்ணுனா ஃபண்ட் கொடுக்குறோம், வேண்டியதெல்லாம் மக்களுக்கு செய்யறாங்கன்னு சொல்றாங்க. இத வந்து நம்ம தமிழ்நாட்டை எல்லாத்தையும் எல்லாம் முட்டாளாக்கி பார்த்தா கூட திராவிடம்மா என்னென்னமோ போடுவான், ஜாதியை போடுவான், மதத்தை போடுவான், மொழியை போடுவான், போட்டு குத்துவான், இப்படி அப்படி இப்படி இப்படி இல்லாம ஒரு சீனை போடுவாங்க. சொல்றாங்க வாயில் வந்ததெல்லாம் பேசுறாங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க பேசுவாங்க. இப்படியே வந்து எல்லாம் முட்டாளா இருக்கிற வரைக்கும் எல்லாம் வந்து வந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாரும் வந்து காலத்துடைய குழந்தை சின்ன பசங்களுக்கும் வந்து உலகம் என்னன்னு தெரியாம இருக்காங்க. சரி, உலகம் என்னன்னு தெரியாது, அதனுடைய விளைவுதான் இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளவு படிச்சிருக்க பசங்க, நீங்க 600 காலேஜ் என்ன இருக்கு தமிழ்நாட்டுல, இவ்வளவு பேர் படிச்சு படிச்ச பசங்களுக்கு வேலை வேணும். நீங்க சென்ட்ரல் அட்ஜஸ்ட் பண்ணி போய் கேட்டு, நீ வந்து நீ உரிமையை கேட்டு எனக்கு வேண்டியதை செய்தியான சொன்னாங்க. சென்ட்ரல் இது பண்ண போறோம், ப்ராஜெக்ட் கொண்டு வர போறோம், ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை கொடுக்கணும், கிராமங்கள்ல வளர்ச்சி ஆகணும், கிராமப்புறங்கள்ல வந்து நீர்நிலைகளை இது பண்றதுக்கு, கால்வாய்களை கொண்டு வரதுக்கு இது பண்ணணும், யாராவது கேட்கறாங்களா? சும்மா அப்படியே குண்டு செட்டுல குதிரை ஓட்டிக்கிட்டு இப்படி இது பண்ணி இவனை அவனை தட்டி விட்டுட்டு அவனை தட்டிக்கிட்டு விவசாயம் மேம்படுன்னு யாராவது பேசுறாங்களா? இது வரைக்கும் 50 வருஷத்துல பாத்தீங்க, திராவிட திராவிட இந்த ஜாதி இது பண்ணி பாரு அந்த பண்ணி எல்லா குழப்பத்தையும் உருவாக்கி, ஜாதி அவன் பெத்தவனுக்கு தெரியும், அவன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துக்க அவனுக்கு தெரியும், அவன் சாப்பாட்டு பழக்கத்துக்கு சாப்பாட்டுக்கு வந்து அவன் அவனுடைய சாப்பாட்டு பழக்கம் படுத்துக்கு வசதி தகுந்த மாதிரி பொண்ணை குட்டிக்கு கொடுக்க போறான், படிக்க வைக்க போறான். இதை இவங்க ஒன்றும் அரசாங்கம் என்ன எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? அவங்களுக்கு தெரியும் காலத்துல போக்கில அவன் வேணா வந்து சமத்துவம் சகோதரத்துவம் எல்லாம் தானா வளரும். இவங்க சொல்லி எல்லாம் வந்து யாரும் இவங்க சட்டம் போட்டு இவங்க இணைச்சு விடுறதுல இருந்து இணைப்பு இது இது கிடையாது. என்ன என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த இது வந்து என்ன என்ன ஒரு மாதிரி கொண்டு வராங்க, பயிர்ல வந்து 5620 பொன்னி நெல் வந்த மாதிரி இந்த நெல் அந்த நெல்ல சேர்க்கறது கிடையாது. இவங்கெல்லாம் வந்து சும்மா வந்து எல்லாத்தையும் கேன கிறுக்கன் ஆகிட்டு இருக்காங்க எல்லா பேரும். அப்படி சொல்றீங்களோ, நிச்சயமா கேன கிறுக்கன். அந்த மொழியால வந்து எவ்வளவு கேவலமான வந்து இதுதான் தமிழ்நாட்டை கெடுத்து விட்டாங்க தெரியுங்களா? அதை சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மொழி மட்டும் எக்ஸ்ட்ரா கிடைச்சோம்னா இந்தியா தான், உலக நாடுகள்ல வந்து நான் வந்து உலக நாடுகள் தமிழ்நாட்டுல எவனும் இங்க இருக்க மாட்டான், உலக நாடுகள் முழுக்க சயின்டிஸ்டா இருப்பான், உலக நாடுகள் முழுக்க வந்து பெரிய பெரிய அறிஞனா இருப்பான். சரி, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில எல்லாத்தையும் போய் வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அறிவாளியா இருக்கிறவனு முட்டாளாக்கி உட்கார வச்சுக்கிட்டு 60 காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்களுக்கு வேலை எங்க போய் எந்த வேலையில போய் சேர்க்க போறாங்க? முடிச்சு வைக்கிறதா முள்ளம்பாரி தமிழ் கத்து கொடுக்கறதுக்காக வேண்டிய வந்து அரசியல் நடத்துறாங்க. பரந்த மனப்பான்மை வேணுங்க. நாடு வந்து இங்க இருந்தா இன்னைக்கு பாப்புலேஷன் பெருக பெருக இந்தியா முழுக்க வந்து நாட்டுடைய